Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. So, paramedical and nursing online counseling process நடந்துட்டு இருக்குது. அதுல first round முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. செகண்ட் ரவுண்ட் வந்து இப்ப நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மீன் வைல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற கமெண்ட் செக்ஷன்ல க்வெஸ்டின் பாத்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் நடக்க சான்சஸ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறீங்க. அடுத்தது அதே இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த ரவுண்ட் முடிச்சவங்க வந்து கேட்கக்கூடிய க்வெஸ்டின் வந்து, ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் நடக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் ரவுண்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த தேர்ட் ரவுண்ட் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ப்ரெடிக்ஷன், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓரளவுக்கு எஸ்எஃப் காலேஜஸ் சீட்ஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது எந்த பேசிஸில் நான் சொல்கிறேன்னா, ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கன்வே பண்ணுது. அவங்க எல்லாருமே இந்த செகண்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் டெஸ்ட்ல. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதில் இருக்கிற சீட் வேக்கன்சி வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து எஸ்எஃப் காலேஜ் வேக்கன்சியாக தான் இருக்குது. அதுவும் எஸ்எஃப்ல வந்து நாலு கோர்ஸ் தான் இருக்கு. ஸோ எஸ்எஃப் காலேஜ் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவுன்சிலிங்கில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபினான்ஷியலி நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு அட்டன்ட் பண்ண ரெடியாகவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய மீதி ரிமைனிங் சீட்ஸ் எவ்வளவு இருக்கு ரவுண்ட் டூவில் அப்படின்னு பார்த்தோம்னா, 10,300 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதில் அட்டன் பண்ணக்கூடிய ரவுண்ட் டூவில் எத்தனை பேருன்னா, 26,568 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனையும் இந்த சீட்ஸை வச்சு பார்க்கும்போது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த செகண்ட் ரவுண்டில். ஸோ இது வந்து அஃபிஷியலாக எந்த இதுவுமே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணல. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். நீங்களும் இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, பட் இது வந்து என்னுடைய ஒரு கெஸ்டில் தான், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு கெஸ்டில் தான் சொல்கிறேன் நான். கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத. ஓகே, இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தது கேட்டது இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கை பற்றி. இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்னா என்னன்னா, உங்களுக்கு கிடைச்ச காலேஜஸ் கோர்சஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங். இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, எல்லா ரவுண்ட் கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க, கால் ஃபார் பண்ணுவாங்க. இது எப்படி ஷெட்யூல் பண்ணுவாங்க, கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்தோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எந்த பேசிஸில் நான் வந்து இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 10,510 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்களா, அதில் வந்து 6,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த 6,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பேராமெடிக்கல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அதை தவிர MBBS, BDS, ஆய்ஸ் அல்லது வெட்னரி கோர்ஸ் இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த 6,000-ல அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாமல், ஒரு 50-50% தான் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், அதே மாதிரி இல்லை ஒரு சேஃபஸ்ட் சைடுக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கெஸ்ட்லேயுமே அட்டன் பண்ணியிருப்பாங்க இந்த 6,000-க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸே வந்து MBBS, BDS, வெட்னரி இந்த கோர்ஸாக தான் இருக்கும். கடைசியாக தான் இந்த பேராமெடிக்கல் வந்து சாய்ஸஸாக வச்சுருப்பாங்க. ஸோ எதுவுமே கிடைக்கலன்னா இங்கே வருவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு முதலே நடந்ததுனால இந்த ஆப்ஷனில் இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணால் எவ்வளோ ஃபீ, டிஸ்கன்யூ பண்ணால் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் காலேஜ், அவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி ஃபீ பே பண்ணி வரலன்னா டிஸ்கன்யூ பண்ணால் 1,00,000 பெனாலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா, அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கும், ஆனால் 31-ஆம் தேதி போய் அவங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னு அந்த கவுண்ட் வந்து நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கே போகும். எத்தனை சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக போகும். யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, அவங்க எல்லாரும் யாரெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் போகும். அண்ட் யாரெல்லாம் யார் கிடைச்சவங்க, இந்த 6,000-த்தில் கிடைச்சவங்க யாரெல்லாம் வந்து அட்மிஷனே போடலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு போகும். அதை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து
கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீட் இருந்தால் தானே அவங்க கண்டக்ட் பண்ண முடியும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த பேசிஸில் பார்க்கும்போது ரீஎலக்ட்மெண்ட் கவுன்சிலிங் நடக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அதில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் பாசிபிலிட்டி இருக்குது. எந்த பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ் ரீஎலக்ட்மெண்ட் கவுன்சிலிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த 6000 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கவர்மெண்ட் காலேஜஸ் தானே கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜே இல்லை, கவர்மெண்ட் காலேஜில் 4 சீட்ஸ் தான் இருக்குது செகண்டில். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன அந்த பிடிஎஸ் வெட்னரி இவங்க எல்லாம் இதில் இருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து நம்மளுக்கு அட்மிஷன் போடல ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீஎலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங்க், நான் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். அவங்களுடைய ரேங்க் வந்து 1279 அவங்களுடைய ரேங்க். அவங்களுக்கு நான் கொடுத்த சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங் வந்து பிபிடி வந்து கொடுத்தேன், செகண்ட் வந்து பிஓடி, அதுக்கடுத்த அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தேன். அதில் பிபிடி அவங்களுக்கு கிடைக்கல 3 கவர்மெண்ட் காலேஜ்லேயும், பிஓடியில் 2 காலேஜ், அதில் வந்து கீழ்பாக் கிடைக்கல ஆனால் கடலூர் கிடைச்சிச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 5th ப்ரிஃபரன்ஸில் கிடைச்சிச்சு. ஸோ அவங்களுடைய ரேங்க் 1279. ஸோ இதை எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ரீஎலாட்மெண்ட்ல கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்குது. பை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, இது என்னுடைய தாட். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து இந்த தாட் வர்றதுக்கு என்கிட்ட நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு கேட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட நான் இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, எப்படி தோணுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரீஎலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.